பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வழக்கறிஞரும் திராவிட இயக்கத்தின் வீரமங்கையுமான அருள்மொழி அவர்களே, ஆழ்ந்த சிந்தனைகளின் உறைவிடமாக விளங்குகின்ற புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே, இந்த இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த நூலினுடைய ஆசிரியரும் தமிழ் இலக்கியங்களில் தோய்ந்தவருமாகிய புலவர் எரணியன் அவர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற பேனில் அவர்களே, இந்த புத்தக கண்காட்சி ஏறத்தாழ ஒரு மாதமாக வெற்றியோடு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாச்சி வேலாயுதம் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திர போராட்டம் முடிந்து இந்தியாவினுடைய அரசு இந்து முஸ்லிம் போரிலே என்ன செய்வது என்று தத்தளித்து கொண்டிருந்த காலம், மவுண்ட்பேட்டன் கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார், மேற்கேயும் கலவரம் கிழக்கேயும் கலவரம், அப்போது பத்திரிகை நிருபரிடத்திலே மவுண்ட்பேட்டன் சொன்னார், மேற்கே இந்திய இராணுவம் முழுவதும் அந்த கலவரத்தை அடக்குவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது, கிழக்கே என்னுடைய தனி மனித இராணுவம் ஒன்று சென்றிருக்கிறது, மை ஒன் மேன் ஆர்மி, என்னுடைய தனி மனித இராணுவம் சென்றிருக்கிறது, அந்த தனி மனித இராணுவம் காந்திஜி என்று குறிப்பிட்டார் மவுண்ட்பேட்டன். கோவையை பொறுத்தவரை, புத்தக இயக்கங்களை பொறுத்தவரை, ஒன் மேன் ஆர்மி என்றால் அது வேலாயுதம் அவர்கள்தான். புத்தகங்களையும் வாசகர்களையும் நேசிக்கின்ற பெருமையும் பெருமிதமும் உடையவர் வேலாயுதம் அவர்கள். கோவையின் வாசிப்புக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருப்போம். இங்கே வெளிச்சம் இருந்தால் கூட அதை தூண்டுவதற்கு தேவையான தூண்டுகோலாக அமைந்திருக்கக்கூடியவர் வேலாயுதம் அவர்கள். அதனால் இந்த புத்தக இயக்கத்தினுடைய முதல் முதலாக புத்தக திருவிழா என்று அதற்கு பெயரிட்டு அதை நடத்திய பெருமையும் அவருக்கு உண்டு. அவருடைய பெருமுயற்சியினால் இன்றைக்கு நிறைவு விழா காண்கிற இந்த புத்தக கண்காட்சி வெற்றியோடு நடைபெற்றிருக்கிறது. எண்ணற்ற எழுத்தாளர்கள் கடந்த பல நாட்களாக இந்த மேடையிலே வந்து தங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாலையில் நிறைவு விழா நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னோடியாக இன்றைக்கு புலவர் இரணியன் அவர்களுடைய சங்க இலக்கியத்தில் சமூக அறம் என்ற இந்த நூல் வெளியிடப்படுகிறது. இந்த நூலுக்கும் ஒரு முன்னோடி நூல் இருக்கிறது. இந்த தமிழினி என்ற சிறுமி கதை சொல்லிய அந்த காட்சியை வெகு அழகாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு ஊரில் என்று ஆரம்பிக்கின்ற இந்த புத்தகம், எது இதயத்திலிருந்து வருகிறதோ அதுக்கு பேர் தான் எழுத்து. இந்த குழந்தையினுடைய இதயத்திலிருந்து வந்திருக்கிறது இந்த சின்னஞ்சிறிய கதைகள், இதயத்திலிருந்து வந்திருக்கிறது.
ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தையை கேட்டால் அவ்வளவு தான் கதை, அவ்வளவு தான் என்று சொல்லிவிடும். கதை பாதியில் நிற்கலாம், தொடக்கத்திலேயே நின்றாலும் நிற்கலாம். ஆனால் அந்த கதைக்குள்ளே குழந்தை மனதினுடைய அற்புதம் அல்லது உன்னதம் உள்ளுக்குள்ளே ஒளிந்து கொண்டே இருக்கும். இதில் ஒரு கதை, ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு ராஜா இருந்தார். அப்புறம் அந்த ராஜா ஒரு நாள் வீட்டில் இருந்தார். அடுத்த வரி, அந்த வீட்டில் வீட்டில் என்று குழந்தை யோசிக்கிறது. அப்புறம் சொல்லுகிறது, அவர் டெய்லி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பார். ராஜாவினுடைய வேலை அதுதானே. அப்போ ராஜாவினுடைய வேலை என்ன என்பதை வெகு சிக்கனமாகவும் வெகு அழகாகவும் இந்த குழந்தை சொல்லுகிறது. இப்போ இதயத்திலிருந்து வருகின்ற ஒரு ஊற்று போல இந்த குழந்தையினுடைய, தமிழினுடைய இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. அந்த குழந்தை நாளைக்கு பெரிய கதை சொல்லியாக வந்து பெரிய எழுத்தாளராக, பெரிய சமூக பணியாளராக வர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துகின்றேன். அதனுடைய ஒரு முதிர்ச்சியான தொடர்ச்சி தான் பாவலர் இரணியனுடைய சங்க இலக்கியத்தில் சமூக அறம் என்ற இந்த நூல். அந்த குழந்தை முதிர்ந்து அதற்கு ஒரு தொடர்ச்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த நூலினுடைய உருவாக்கம் என்று சொல்ல வேண்டும். நேற்று தமிழ் இந்து இதழிலே காலஞ்சென்ற இந்திய பாரம்பரியத்தைச் சேர்ந்த நைபால் என்ற எழுத்தாளரை பற்றிய குறிப்பு வந்திருக்கிறது. அதனை எழுதியிருப்பவர் நைபாலை பற்றி சொல்லுகிற பொழுது வேர்களை இழந்த விமர்சகர் என்று குறிப்பிடுகிறார். இருக்கலாம், இந்தியாவிலிருந்து போய் இந்தியா என்ற வேரை இழந்திருக்கலாம். ஆனால் விமர்சனத்தை அந்த நைபால் இழக்கவில்லை. இந்தியர்களை பற்றிய விமர்சனத்தை நைபால் இழக்கவில்லை. பெரும்பாலான இந்தியர்களுக்கு பிடிக்காத மனிதராகவே நைபால் வாழ்ந்தார் என்றாலும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் அத்தனையும் உண்மையானவை. இந்தியர்களை பற்றிய அவருடைய மதிப்பீடு சரியானது. இந்தியர்கள் எப்பேற்பட்டவர்கள், இந்தியர்களுக்கென்று தன்னியல்பான அறிவுசார் வாழ்க்கை இல்லை. அவர்கள் தங்களின் புராதன நாகரிகம் குறித்து பெருமை பேசுவார்கள், பண்டை காலத்தை பற்றி பெருமை பேசுவார்கள். உண்மையில் அவர்கள் அதன் பலி கடாக்களாக இருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் அதன் பலி கடாக்களாக இருக்கிறார்கள். இன்றைய இந்தியாவை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு பார்த்தீர்களானால் நைபாலினுடைய இந்த குறிப்பான விமர்சனம் எவ்வளவு சரியானது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பழமை பழமை என்று பாவனை பேசுவது என்று பாரதியார் சொன்னாரே, அந்த மாதிரி பழமை பழமை என்று பாவனை பேசிக்கொண்டு பழமை இருந்த நிலை இந்த பாமரர் ஏதறிவார் என்று அவர் கேட்டார். பழமை பேசுகிற இந்தியர்கள் எப்படி இருக்கிறார்கள், தங்கள் குழந்தைகளை ஆங்கில கல்விக்கு அனுப்புகிறார்கள். நைபால் சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் சிறந்த எழுத்தாளரான நைபால் சொல்லுகிறார், ஆங்கிலேயர்கள் கொடுத்த கல்வியை கற்பார்கள். எதுக்கு? இங்கிலாந்துக்கு, அமெரிக்காவுக்கு செல்வதற்காக. இங்கிலாந்துக்கு சென்று அங்கிருக்கும் பல்கலைக்கழகங்களில் படிப்பார்கள். ஆங்கிலேயன் நிறுவனங்களிலேயே பணிக்கு சேருவார்கள். அங்கு ஆங்கிலேயர்களுக்கு இவர்களுடைய இந்திய பெயர் உள்ளே நுழையாது. ஆகவே இவர்கள் என்ன செய்வார்கள், என் பெயர், நான் என் பெயரே அப்படித்தான் சொல்லுவேன் என்று சொல்லுகிற தன்னூக்கம் இந்தியனுக்கு கிடையாது. ஆகவே அவன் என்ன செய்கிறான், ஆனந்த் என்ற பெயர் ஆண்டி என்று அவனுக்காக மாற்றிக்கொள்கிறான். ஆனந்த் என்ற பெயரை ஆண்டியாகவும், தந்தேவா டேனியாகவும், ஜாம்ஷெட் ஜிம்மியாகவும், நாய்க்குட்டி மாதிரி பெயர்களை வச்சுக்கிறான். நைபால் சொல்லுகிற விமர்சனம் உண்மையா இல்லையா? அதன் பிறகு என்ன செய்கிறான், இதுபோன்று சுலபமாக வாயில் நுழையாத பெயர் உள்ளவர்களுக்கு அவன் ஒரு பெயர் வச்சிருக்கிறான்.
இங்கிலீஷ்காரன் ஒரு பேர் வச்சிருக்கிறான், என்ன பேர், பண்டின்னு பேர் வச்சிருக்கான். தமிழர்களுக்கு வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு பேர்கள் சொல்லுவதாக நாம் கேள்விப்படுகிறோமே, அது மாதிரி அவன் நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறான், அதை தெரியாமல் அவன் சொன்ன மாதிரி நாம் பேரை மாற்றிக்கொள்வோம், பண்டி என்று பெயரிடுவார்கள் ஆங்கிலேயர். பிறகு அந்த பண்டி என்ன செய்வான், வங்க இஸ்லாமியரையோ அல்லது பாம்பே பார்சியையோ திருமணம் செய்து கொள்வான். அவர்களது பிள்ளைகள் அவர்களை டேடி மம்மி என்று அழைக்கும். இவன் சுத்தமாக அந்நிய கலாச்சாரமாகிவிட்டான். இவன் இந்திய விழுமங்களை தொலைத்து விட்டான், தின்று விட்டான், விழுங்கி விட்டான். தன்னுடைய சொந்த குழந்தைகள் டேடி மம்மி என்று அழைக்கும்படியாக வாழ்வான். அதன் பிறகு ஆண்டியும் பாண்டியும் கோல்ஃபு கூட விளையாடுவார்கள். இந்த ஆங்கில பிறகு என்ன சொல்லுவான் இவன், இந்த பாட்டி என்ன சொல்லுவான், இங்கிலீஷ்காரனுக்கு அறிவே கிடையாது. இந்தியர்கள் சுதந்திரம் பெற்றுவிட்டார்கள் என்பதை மறந்து விட்டார்களா என்று பேசுவான். இவன் தன்னுடைய பாரம்பரியத்தினுடைய விழுமியங்களை அதனுடைய சிறப்புகளை எல்லாம் வெகு சுலபமாக மறந்துவிட்டு இந்தியர்கள் நான், இந்தியன் நான் என்று, இது தமிழனுக்கும் பொருந்தும். எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், புராதன நாகரிகம் குறித்து பெருமை கொள்கிறோம், ஆனால் அதனுடைய பலிகடாக்களாக இருக்கிறோம் என்ற நைப்பாலினுடைய விமர்சனத்தை மனதில் வைத்து கொண்டு பாவலர் இரணியன் அவர்களுடைய இந்த நூலை நாம் அணுக வேண்டும். நம்முடைய தமிழ் பாரம்பரியத்திலே நம்முடைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நம்ம ரொம்ப தான் பெருமை பேச ஆரம்பிச்சிட்டோம். சங்ககாலம் பொற்காலம் என்றும், சேரனைச் சேர்ந்தவர்கள் பாண்டியனின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்றும் இப்படியெல்லாம் நாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த பண்பாடுகளில் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் நிறைவான செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன. அவைகளை ஏதேனும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பயன்படுத்த நாம் முயற்சி செய்திருக்கிறோமா என்றால் இல்லை. எனவே அந்த பழம் பண்பாட்டினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பதை காண இரணியனுடைய நெஞ்சம் விழைகிறது. அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த கட்டுரை நூல் தோன்றியிருக்கிறது. இந்த நூலினுடைய தலைப்பு சங்க இலக்கியத்தில் சமூக அறம் என்று இருந்தாலும், பாரதிதாசன் காலம் வரைக்கும் சமூக அறம் நம்முடைய இலக்கிய உலகத்தில் எப்படி செயல்பட்டது என்பதை சொல்லுவது இந்த நூலினுடைய சமூக அறம், அன்றும் இன்றும் என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு பரந்துபட்ட ஒரு இலக்கிய களத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு சங்க இலக்கியத்தை முதன்மையாக வைத்து கொண்டு இரணியன் அவர்கள் இதனை எழுதியிருக்கின்றார். அப்போ பழைய பெருமை, அவர்கள் யானைகளில் ஊர்வலம் வந்தார்கள், அவர்கள் பெரிய பெரிய மாட மாளிகைகளில் அரண்மனைகளில் வசித்தார்கள், அது அல்ல தமிழனின் பெருமை என்பது. தமிழர்கள் முதிர்ச்சி உள்ளவர்களாக ஒரு சமுதாயமாக இருந்தார்கள், சிந்தனை முதிர்ச்சி உள்ள ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். அந்த முதிர்ச்சி காரணமாக வாழ்க்கைக்கு பல வரையறைகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதைத்தான் சமூக அறம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார் இரணியன். அறம் என்ற சொல் தமிழிலே மிக முக்கியமான சொல், மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல் அறம் என்பது. அதை தர்மம் என்று மொழிபெயர்ப்பது அதனுடைய எந்த வகையிலும் அதனுடைய ஒரு பத்து விழுக்காடு உண்மையை கூட தர்மம் என்பது சொல்லாது. அறம், அறம் என்ற சொல் அறு என்ற சொல்லிலிருந்து தோன்றியது. வரையறு, தண்ணீர் ஓடி நீர் வற்றிய இடத்துக்கு அறல்னு பழைய காலத்தில் சொன்னார்கள். அறல், அந்த நீர் அற்று போன இடத்தை அறல் என்று சொன்னார்கள். இப்போ அறம் என்பது என்ன, வரையறுக்கப்பட்டது சமூகத்தினுடைய ஒழுங்கு, நீதி, நேர்மை ஆகியவைகளுக்காக சில அறங்கள் வரையறுக்கப்பட்டன. அந்த அறங்கள் தோற்றுப்போயிருக்கலாம், அந்த அறங்கள் பழையதாக இருக்கலாம், அந்த அறங்களில் சில பொருந்தி வராததாக இருக்கலாம், ஆனால் அந்த அறங்கள் வேண்டும் என்று சிந்தித்த சமுதாயம் நம்முடைய முன்னோர்களுடைய சமுதாயம். அந்த சமூக சங்க இலக்கியத்தினுடைய வேறு சிறப்புகளை பேசாமல் சங்க இலக்கியம் சமூக அறத்தை கொண்டாடுகிறது என்ற அந்த உண்மையை எடுத்து பேசுகின்றார் பாவலர் இரணியன் அவர்கள். இப்போ சமூக அறம் என்று
எதனை இரணியன் குறிப்பிட்டு பேசுகிறார்? நூலினுடைய 18 பக்கத்தில் சமூக அறம் என்று தான் கருதுகின்றவை தமிழ் இலக்கியத்தில் என்னென்ன என்பதை ஒரு பட்டியலிடுகிறார் இரணியன். தமிழ் முன்னோரின் வாழ்வியல் அறம் மனித குலத்தை ஒரே குலமாக நோக்கக்கூடியது. நம்முடைய முன்னோர்களினுடைய சமுதாய அறம் என்பது மனித குலத்தையே ஒன்றாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உன்னதமான தத்துவத்தின் கீழ் இயங்குகிற சமூக அறம் அது. தமிழ் முன்னோரின் வாழ்வியல் அறம் மனித குலத்தை ஒரே குலமாக நோக்கக்கூடியது. 2, உயிர்குலம் யாவும் செழித்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது. அனைத்து உயிர்குலங்களையும் நேசித்து அவைகளும் செழிப்பாக வளர வேண்டும் என்ற ஆசைப்படுகின்ற தன்மை இந்த சமுதாயத்துக்கு இருந்தது. 3, இயற்கையை பேணவும் நீர்வளத்தை பேணவும் உழைப்பை போற்றவும் வேளாண்மையை போற்றவும் வழிகாட்டுவது. ஏன் அது 21 நூற்றாண்டுக்கு செய்தியை சொல்லுகிற இலக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால், எதை எதை நாம் பாழ்படுத்தினோமோ அவைகளை எல்லாம் வாழ்விப்பது எப்படி என்று சொல்லி கொடுக்கின்ற அறிச்சுவடியாக சங்க இலக்கியம் இருக்கிறது. இயற்கையை பேணவும் நீர்வளத்தை பேணவும், அதனுடைய சேதத்தை தான் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோமே. நீர்வளத்தை பேணவும் உழைப்பை போற்றவும் வேளாண்மையை போற்றவும் வழிகாட்டுவது. அன்பும் நேசமும் நிலவும் குடும்ப வாழ்க்கையை துலக்கி காட்டுவது. அன்பும் நேசமும் அமைந்திருக்கக்கூடிய குடும்ப வாழ்வு எவ்வளவு மேன்மையுடையது மெச்சத்தகுந்தது என்பதை வாழ்வியல் கூறுகளின் காரணமாக எடுத்துக்காட்டுவது சங்க இலக்கியம். பெண்மையை பெருமைப்படுத்துவது, மக்கட்செல்வத்தை பெருமைப்படுத்துவது, இந்த செய்திகளைத்தான் சமூக அறம் என்ற பெயரால் நம்முடைய இரணியன் அவர்கள் சங்க இலக்கியத்தில் காண முற்படுகிறார். இது பார்ப்பதற்கு சிறிய நூலாக இருக்கிறது, ஆனால் இது வானத்தை போல் பரந்ததாகவும் கடலை போல் விரிவானதாகவும் பூமியை போல் எடையுடையதாகவும் விளங்கக்கூடியது இந்த நூல். காதலை பற்றி குறுந்தொகை பாடல் சொல்லுவது போல, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே என்று இயற்கை பொருள்களையே உவமையாக சொல்லி காதலினுடைய பெருமையை சொல்லுவார்களே, அது மாதிரி பெருமையுடையது இந்த நூல். எந்த வகையில் என்று கேட்டால், இதனுடைய முதல் கட்டுரை தமிழ் தொல்லிலக்கிய பாடல்களில் இயங்கியல் கூறுகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை பேசு. இயங்கியல் பிற்காலத்தில் முறைப்படுத்தப்பட்டது என்றாலும் அந்த இயங்கியல் கூறுகள் சங்க இலக்கியத்திலேயே அமைந்திருக்கின்றன என்ற அந்த செய்தியை நமக்கு தொட்டுக்காட்டுகின்ற முயற்சியை முதல் கட்டுரை செய்கின்றது. அதனுடைய அடிப்படை என்ன என்றால், மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற இயங்கியல் தத்துவம் நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்த தத்துவம் என்பதை எடுத்துக்காட்டுகின்றார் இரணியன். குறுந்தொகையிலே காணப்படுகின்ற மிக அழகான ஒரு வரியை சொல்லி, நிலையாமையே நிலையிற்றாகலின், மாற்றம் ஒன்றுதான் நிலையானது என்ற கருத்தை குறுந்தொகை புலவன் சொல்லுகிறான். அதை எடுத்துக்காட்டி எப்படி இயங்கியல் செயல்படுகிறது என்பதை சொல்லி, இயங்கியல் தத்துவம் எங்கிருந்து பிறந்தது என்றால் இயற்கையிலிருந்து பிறந்தது. இயற்கை என்ற சொல்லே இயல், இயங்குவது என்ற அடிப்படையிலே தான் இயற்கை என்ற சொல்லே தோன்றியிருக்கிறது என்ற அடிப்படைகளை எல்லாம் உணர்த்துவதாக முதல் கட்டுரை அமைகிறது. அந்த கட்டுரையிலே எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஞாயிறு திங்கள் உலகத்தில் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாயுதல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் என்று புறநானூறு பேசுகிற பொழுது அவர்கள் எப்படி ஒரு விஞ்ஞான தத்துவத்தை அணுகினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சங்க இலக்கியத்தினுடைய அல்லது நம்முடைய முன்னோர்களினுடைய தமிழர்களுடைய பெருமை என்பது, அவர்கள் ஆன்மீகத்தின் மூலமாக
வாழ்க்கையை அணுகாமல் விஞ்ஞானத்தின் மூலமாக அணுகினார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. விஞ்ஞான பார்வை அவர்களுக்கு இருந்தது, அறிவியல் பார்வை அவர்களுக்கு இருந்தது. அந்த அறிவியல் பார்வை எப்படி அமைந்திருந்தது என்பதைத்தான் முதல் கட்டுரையிலே எடுத்து பேசுகிறார் தொல்காப்பியருடைய அந்த ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர் வரை அவைகளினுடைய செயல்பாடுகள் என்னென்ன என்ற செய்தியை தொல்காப்பியம் எப்படி பேசுகிறது என்று எடுத்துக்காட்டுவதன் மூலமாக அறிவியல் ரீதியாக இந்த சமூகம் இயங்குகிறது. அப்போ சில பேர் கேட்பார்கள், புறநானூற்றிலே ராஜசூயம் வேட்ட பெருநர் கிள்ளி என்று வருகிறானே, அவன் அந்தணர்களை அழைத்து உட்கார வைத்து ராஜசூய யாகம் செய்து அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து வீட்டில் இருக்கிற பட்டுப்புடவையிலிருந்து எல்லாவற்றையும் இந்த யாகத்துக்குள்ளே போட்டு கருக்கி வீணடித்தானே, அதை பற்றியும் சொல்லுகிறது. வைதிகம் தன்னுடைய ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருந்த காலம், அதே சமயத்தில் ஆதி அறிவு என்று சொல்லக்கூடிய தமிழனுடைய அறிவு அதனோடு போட்டியிட்டு கொண்டிருந்த காலம் சங்ககாலம். வீழ்ச்சியை நெருங்கி கொண்டிருந்தது தமிழ் சமூகம், விழிப்புணர்வுடைய சமூகமாக இது இருந்தது. இது வீழ்ச்சியை எப்படி அடைந்தது என்பதையும் காட்டுவதாக புறநானூறு அகநானூறு முதலான பாடல்கள் நமக்கு இந்த செய்திகளை எடுத்து காட்டுகின்றன என்பதை இந்த நூல் மிக அருமையாக எடுத்து சொல்லுகிறது. சங்க இலக்கியத்தில் சமூக அறம் என்று சொல்லுகிற பொழுது அதை எப்படி இப்படியெல்லாம் அணுகுகிறார் என்றால், மனித வாழ்க்கை ரெண்டு பிரிவானது, ஒன்று குடும்ப வாழ்க்கை இன்னொன்று சமூக வாழ்க்கை என்பதிலிருந்து தொடங்கி இந்த இரண்டுக்குமே சமூக அறம் எப்படி செயல்பட்டது என்பதை ஐங்குறு நூறு என்ற அழகான இலக்கியத்திலிருந்து, சங்க இலக்கியத்திலே ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல்களை கொண்டது ஐங்குறு நூறு. புறநானூற்றை விட அகநானூற்றை விட நற்றினையை விட குறுந்தொகையை விட அருமையான செய்திகளை சுருக்கமாக சொல்லுகிற ஆற்றல் உடையது ஐங்குறு நூறு. அந்த ஐங்குறு நூறு ரெண்டு வரி நாலு வரிக்குள்ளாகவே ஒரு அற்புத உலகத்தை நம்முடைய முன்னால் காட்சிக்கு வைக்கக்கூடியது என்பதற்கு வெகு அழகாக ஒரு எடுத்துக்காட்டை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதாவது சமூக வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும், தமிழனுக்கு சமூக வாழ்க்கை பற்றிய பார்வையும் குடும்ப வாழ்க்கை பற்றிய பார்வையும் நெருக்கமானதாக இருந்தன, அந்நியமானதாக இருக்கவில்லை. சமூகமே குடும்பமாக, குடும்பமே சமூகமாக இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு வாழ்க்கையை தமிழ் மக்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ஒரு பாடலை சொல்லுகின்றார். அதில் ஒரு தாய் சொல்லுகிறாள், வாழி ஆதன் வாழி அவினி, சேரர் குலம் வாழ்க, ஆதன் என்ற மன்னன் வாழ்க, வாழி ஆதன் வாழி அவினி. அவன் சிறப்பாக வாழ வேண்டுமானால் என்ன வேண்டும், மாறி வாய்க்க வளம் நனி சிறக்க, மழை சிறப்பாக பெய்யட்டும், நாடு வளமுள்ளதாக ஆகட்டும் என்று தாய் வாழ்த்துகிறாள். தாய் வாழ்த்துகிறாள், வாழி ஆதன் வாழி அவினி, மாறி வாய்க்க வளம் நனி சிறக்க என வேட்டோடே யாயே. அம்மா இப்படி விரும்பி வாழ்த்தினாள், மன்னனை வாழ்த்தினாள், நாட்டை வாழ்த்தினாள், இயற்கையை வாழ்த்தினாள். எனவே இதெல்லாம் சமூக வாழ்க்கையினுடைய அங்கமாக அமைந்திருக்கின்றன. தலைவி சொல்லுகிறாள், எங்கள் அம்மா இப்படி வாழ்த்தினார்கள், ஆதன் வாழ்க, அவினி வாழ்க, மாறி வாழ்க, வளம் பெருகுக என்று என்னுடைய தாய் வாழ்த்தினார்கள். என்னுடைய தாயார் முதியவர் அல்லவா, ஆகவே நாட்டையும் சமூகத்தையும் நினைத்து அவர்கள் வாழ்த்தினார்கள். நான் இளையவள் அல்லவா, தலைவி சொல்லுகிறாள், நான் இளையவள் அல்லவா, பூத்த மாத்து குலாலம் சிறுமீன் தன்துறை ஊரர், அந்த மீன்கள் துள்ளி விளையாடக்கூடிய குளிர்ந்த துறையை உடைய ஊரன் தன்னோடு கொண்டனன் செல்க என வேட்டோமே. அந்த மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற தன்துறையுடைய ஊரிலே இருக்கிற என் நெஞ்சம் கவர்ந்த தலைவன் என்னை சீக்கிரமாக கூட்டி கொண்டு போகட்டும் என்று நான் மனதிலே வாழ்த்தினேன். எங்கள் அம்மா மன்னன் வாழ்க என்றால், மாறி வாழ்க என்றால், நானோ நான் காதலித்தவன் என்னை விரைவாக கூட்டி கொண்டு போகட்டும் என்று
மனசுக்குள்ளே விரும்பினேன் என்று ஒரே பாடலுக்குள்ளே ரெண்டு உள்ளங்கள் செயல்படுகின்றன. ஒரு உள்ளம் சமூக வாழ்க்கையாக தன்னை மாற்றிக்கொள்கிறது, மற்றொரு உள்ளம் குடும்ப வாழ்க்கையாக தன்னை நேசித்து கொள்கிறது. இதுதான் சங்கப்பாடல்களினுடைய நேர்த்தியாக சமூக வாழ்க்கையோடு இணைத்து குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிற நேர்த்தியை இது கொண்டதாக விளங்குகிறது என்று சமூக அறம் என்ற கட்டுரையிலே பல செய்திகளை இப்படி சொல்லுகிறார். இதை பற்றி நிறைய நான் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் இந்த புத்தகத்தில் பின்னால் பாரதிதாசனை பற்றியும் ஒரு கட்டுரை இருக்கிறது. அது எதுக்காக அமைந்திருக்கிறது? அதே சமூக அறம் 20ஆம் நூற்றாண்டு கவிஞராகிய பாரதிதாசனிடத்தில் எப்படி செழித்து கொழித்தது என்பதை சொல்லுவது நூலாசிரியருடைய நோக்கம். இலக்கியங்களில் சமூக அறம் எப்படி செழித்தது என்பதை சொல்லுவது அவருடைய நோக்கமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அப்போ அதில் எப்படி பாரதிதாசன் இந்த சமூக அறத்தை கொண்டாடுகிறார் என்பதை சொல்ல வருகிற பொழுது மூன்று ஆத்திச்சூடிகளை ஒப்பிடுகிறார் பாவலர் இரணியர். ஔவையினுடைய ஆத்திச்சூடியை, பாரதியினுடைய ஆத்திச்சூடியை, பாரதிதாசனுடைய ஆத்திச்சூடியை ஒப்பிடுகிறார். நிறைய பேர் ஒப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் பாவலர் இரணியன் ஒப்பிடுகிற முறை வேறானதாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். ஔவையார் அறம் செய்ய விரும்பு என்று தொடங்கினார். அறச்சியலை நாடாத செல்வர்கள் மிகுந்திருந்த காலத்தில் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுவதற்காக ஔவை இந்த வரிகளை எழுதினார். பெரும்பான்மை மக்கள் கூலிகளாகவும் படிப்பறிவு அற்றவர்களாகவும் இருந்தனர். செல்வர்கள் ஏழைகளை துன்புறுத்தி வேலை வாங்கினர். சமூகம் வறுமையில் தள்ளப்பட்டிருந்தது. வறுமை அகல வேண்டுமாயின் அறம் செய்ய விரும்பு என்று அவர்களுக்கு போதிக்கிற முறையில் ஔவையினுடைய ஆத்திச்சூடி சமூக பின்புலத்திலிருந்து இலக்கியம் எழுகிறது என்ற காரணத்தினால் அறம் செய்ய விரும்பு. நாட்டில் அந்நிய ஆட்சியினுடைய ஆதிக்கம் பெருகி விடுதலை வேட்கை மிகுந்திருந்த காலத்தில் பாரதியாருடைய ஆத்திச்சூடி தோன்றிற்று. ஆதலினால் பாரதியாருடைய ஆத்திச்சூடி எப்படி தொடங்குகிறது? அச்சம் தவிர் என்று தொடங்குகிறது. அச்சம் தவிர், அச்சம் தவிர் என்று அவர் சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சமூகம் அச்சமே கீழ்களது ஆசாரம் என்று சொல்லும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிப்பாயை கண்டு அஞ்சுவார், ஊர் சேவகன் வருதல் கண்டு வீட்டில் ஒழிப்பார், அப்பால் எவனோ செல்வான் அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நிற்பார், எப்போதும் கைகட்டுவார் என்று அடிமை சமுதாயமாக இந்த சமுதாயம் விளங்கிய காலத்தில் அச்சம் தவிர என்ற போதனை அவசியமாக இருந்தது. வெள்ளை நிறத்தை கண்டு அஞ்சுகிற ஒரு சமூகமாக இருந்தது. அந்த சமூகத்துக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த பாரதியார் அச்சம் தவிர. இந்த சூழ்நிலையில் பாரதிதாசனுடைய ஆத்திச்சூடி தொடங்குகிறது. பாரதிதாசனுடைய ஆத்திச்சூடி எப்படி தொடங்குகிறது என்றால், அனைவரும் உறவினர் என்று தொடங்குகிறது. அனைவரும் உறவினர், இந்த அனைவரும் உறவினர் என்ற வரிக்குள்ளே பேதமற்ற சமுதாயம், ஜாதி இனம் மதம் என்ற பேதமற்ற ஒரு சமுதாயத்தின் விதை அனைவரும் உறவினர் என்ற சொல்லுக்குள்ளே அமைந்திருப்பதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, வரலாற்று ரீதியாக யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன அந்த வரலாற்றினுடைய ஒலி இடைக்காலத்திலே காணாமல் போய் சிக்கி சிதைந்து சீரழிந்து காணாமல் போயிருந்த ஒரு சூழ்நிலையில் அதை மீட்டெடுக்கிற வகையில் பாரதிதாசன் அனைவரும் உறவினர் என்று கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த சொற்களை மீண்டும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறார் பாரதிதாசன். இப்போ இந்த இரண்டு எல்லைகளையும் இணைக்கக்கூடியதாக இந்த நூல் அமைகிறது. சங்க இலக்கியத்திலிருந்து பாரதிதாசனுடைய ஆத்திச்சூடி வரை அமைந்திருக்கின்ற பல செய்திகளை இந்த நூல் பேசுகிறது. இந்த நூலினுடைய தனிச்சிறப்பு, அருள்மொழி அவர்கள் வந்திருக்கிறார்களாகினால் நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நூலினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், சில பெண்ணியவாதிகள் என்ன கருதுகிறார்கள் என்றால், திருவள்ளுவரே ஆணாதிக்கம் உடையவர் என்று சொல்லுகிறார்கள். ஆணாக இருந்தாலே ஒரு ஆதிக்கம் என்பது சுலபமாக சேர்த்து விடலாம் அல்லவா? ஆகவே
திருவள்ளூரையும் ஆணாதிக்கம் உடையவர் என்று அவர்கள் சொல்லுவதற்கு காரணம் சில குறள்களை வைத்து சொல்லுகிறார்கள். அந்த குறள்களுக்கு மிக பொருத்தமான பொருளை தருகிறார் பாவலர் இரடியர். பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று சொன்னவர் பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறவர்களாக இருந்திருப்பாரா? பெண்ணின் பெருந்தக்க யாவுல, இப்படி ஒரு வரியை நீங்கள் உலக இலக்கியத்திலேயே பார்க்க முடியாது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனையை போடுகிறார், கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறின் கற்பு என்ற வலிமை அவர்களிடத்தில் இருக்குமானார். அப்போ பாரதியார் சொன்னார், அது என்ன பெண்ணுக்கு கற்பு, ஆண்களுக்கும் கற்பு வேண்டும் என்ற செய்தியை பாரதியார் சொன்னார். திருவள்ளுவருடைய திருவுள்ளம் எத்தகையது என்பதை இரணியன் உள்ளார்ந்து சிந்தித்து பார்த்து விட்டு சொல்லுகிறார். இங்கே கற்பு என்பதற்கு பொருள் என்ன என்றால், இன்பமாயினும் துன்பமாயினும் ஏழ்மையாயினும் வளமையாயினும் இழப்பாயினும் பயனாயினும் நாங்கள் இருவரும் பகிர்ந்து கொள்வோம் என்ற திண்மை இருக்கிறதே, அதுக்கு பேர் தான் கற்பு என்று பாவலர் இரணியன் பொருள் தருகிறார். இன்பமாயினும் துன்பமாயினும் ஏழ்மையாயினும் வளமையாயினும் இழப்பாயினும் பயனாயினும் நாங்கள் இருவரும் பகிர்ந்து கொள்வோம், எந்த வல்லமையும் எம்மை பிரிக்க அனுமதியோம் என்னும் மன உறுதியை இவர்கள் பெறுகிறார்கள். இந்த மன உறுதியே கற்பு எனப்படுவது என்று விளக்கம் சொன்ன உடனே இந்த திருக்குறளுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. இது ஆணாதிக்கத்தினுடைய குறள் அல்ல, பெண்ணை வாழ்க்கை துணையாக வைத்து போற்றிய திருவள்ளுவருடைய திருவுள்ளம் இது என்பதை நாம் நேசத்தின் வலுவால், இவர்களுடைய நேசத்தின் வலுவால், நெஞ்சில் கால் கொள்ளும் உறுதியால் அந்த கற்பு இருந்தால் என்ற செய்தியாக அதனை பொருள் சொல்லுகிறார். எனவே நம்முடைய முன்னோர்களில் பலர், குறிப்பாக சமுதாயத்தில் மாற்றங்களை விளைவிக்க வேண்டும் என்று கருதியுள்ள திருவள்ளுவரை போன்ற சான்றோர்கள் அவ்வளவு எளிதில் இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு இடந்தர மாட்டார்கள். அப்படி இடந்தருகிற ஏதேனும் ஒரு பகுதி இருக்குமானால் அதற்கு நாம் புது பொருள் காண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதில் உண்மையான பொருளை தேடி காண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு பாவலர் இரணியனுடைய இந்த நூல் ஒரு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் இருக்கிறது. இந்த அரிய நூல் ஒரு பெரிய சிந்தனையாளருடைய படைப்பாக நமக்கு கிடைத்திருப்பது மிக ஆச்சரியமான ஒரு உண்மை, வருத்தத்துக்குரிய ஒரு உண்மையும் அது உண்டு. அதில் என்னவென்றால், இது மாதிரி நூல்களை அவர் ஏற்கனவே எழுதி நிறைய குவித்திருக்க வேண்டுமே, இப்போ தானே எழுதி கொடுத்துருக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு எல்லையுடையதல்லவா, அந்த எல்லைக்கு போவதற்கு முன்னால் தாண்ட வேண்டிய உயரங்களை எல்லாம் தாண்டி போக வேண்டும் அல்லவா, தமிழர் சமுதாயத்துக்கு நம்முடைய கடமை இருக்கிறது அல்லவா. அதே மாதிரி தான் நம்முடைய கௌதமன் அவர்களும், இவங்க ரெண்டு பேரும் இரட்டை புலவர்கள், கோவையினுடைய இரட்டை புலவர்கள், பெரும் சாதனையாளர்களாக விளங்கக்கூடியவர்கள். தமிழ் மொழியின் மீது, இனத்தின் மீது தீராத பற்றுடையவர்கள். இவர்கள் செய்யவில்லை என்றால் பிறகு யார் செய்வார்கள்? எனவே இந்த நேரத்தில் இவர்கள் இந்த பணி எப்பணிக்கும் முதற்பணியாய் இந்த பணிக்கு இடந்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இரணியன் அவர்களுடைய இந்த நூலை வாழ்த்தி வரவேற்கின்றேன். வணக்கம்.